அனைவருக்கும் வணக்கம். இயல் நான்கில் எதில் வெற்றி பெற என்பதை பார்ப்போம். கவிதை பேழை, இவற்றில் இதில் வெற்றி பெற என்ற இந்த கவிதையை எழுதியவர் சுரதா. சுரதா எழுதிய கவிதையை நாம் பார்ப்போம். இதில் வெற்றி பெற என்ற கவிதையை எழுதியவர் யாரே? சுரதா. இதில் வெற்றி பெற என்ற தலைப்புல அமைந்த இந்த கவிதை துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. எதே? இதில் வெற்றி பெற என்ற கவிதை. சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். சுரதாவுடைய இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பழையனூரை சேர்ந்தவர். எப்போ பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 23 நாள் 1921 ஆண்டு பிறந்தார். இவருடைய பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் அம்மாள் அவர்கள். இவருடைய முதல் நூல் எது அப்படின்னு பார்க்கும்போது சாவின் முத்தம். இவருடைய முதல் நூல் எது? சாவின் முத்தம். இவர் வந்து ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர். இவர் ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர். சரி, இவருடைய இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். இவருடைய பெயர் என்னது? ராசகோபாலன். அந்த பெயரை பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்பு ரத்தினதாசன் என்று மாற்றி. நல்லா கவனிங்க. பாரதாசன் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக சுப்பு ரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதினார். இவருடைய இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். இவர் யார் மேல பற்று கொண்டிருந்தார்? பாரதாசன் மேல. அதனால சுப்பு ரத்தினதாசன். ஏன் சுப்பு ரத்தினதாசன்? இப்போ பாரதாசன் இருக்கிறாருல, அவருடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். இவருடைய தந்தையின் பெயரினுடைய முதல் பாதிய தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அவர் பெயரை வச்சினார். இவருடைய பாரதாசனுடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். தந்தையின் பெயர்ல முதல் பாதிய எடுத்து தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று வைத்துக் கொண்டார். பாரதியால் மேற்கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று அவர் மாற்றிக்கொண்டார். அதே போன்று இவரும் ராசகோபாலன் என்ற தன்னுடைய பெயரை பாரதாசன் மீது கொண்ட பற்றுதன் காரணமாக பாரதாசனுடைய பெயர் அது சுப்புரத்தினன். அந்த சுப்புரத்தினத்தினுடைய தாசன் என்று மாற்றி சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதினார். இப்போ தெரியுதுங்களா சுரதாவுடைய இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். யார் மேல பற்று கொண்டிருந்தார்? பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலால சுப்புரத்தின தாசன் என்று மாற்றி சுருக்கமாக சுரதா என்ற பெயரில மரபு கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு என்ன இதழை நடத்தினார்? முழுக்க முழுக்க கவிதையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தினார். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கண ஏடுகளையும் இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். எது எது? தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும்
உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றவர் யாரே? சுரதா. பாரதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். பாரதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இப்ப கவனி, இப்ப நம்மளுடைய பாடப்பகுதியில கொடுத்திருக்கிறதுல இதில் வெற்றி பெற என்கின்ற கவிதையை எழுதியவர் வந்து யாரே? சுரதா. இந்த சுரதாவின் இவருடைய கவிதை துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த கவிதையானது, இந்த கவிதை சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யாரு? சுரதா. என் தந்தையார் திருவேங்கடம் அவர்களுக்கும் என் அன்னை செண்பகம் அம்மையார் அவர்களுக்கும் இந்த நூலை படைக்கலாம் என்று முதலில் நினைத்தேன். இந்த நூலுக்கு சென்னையில் உள்ள துறைமுகத்திற்கே துறைமுகம் என்னும் நூலை படையலாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர், ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு போது ராச கோபாலன். அப்பெயரை பாரதாசன் மீது கொண்ட பற்றுதல்னால சுப்பு ரத்தின தாசன், சுப்பு ரத்தின தாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதியிருக்கிறார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட கவி காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்திருக்கின்றார். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதும், பாரதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இந்த பெட்டியில் இருக்கின்ற செய்தியை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் எதை வேணா கேட்கலாம். இவர் வந்து சுரதாவினுடைய முதல் பாடல் எம்ஜிஆர் நடிச்ச என் தங்கை படத்துக்காக எழுத பெற்றார். ஆடும் ஊஞ்சலை போல அலை ஆடுதே என்னும் பாடலாகும். எம்ஜிஆர் முதலமைச்சரான போது அவரது திருக்கரங்களால முதன் முதலாக பாவேந்தர் விருது பெற்றார். எப்போ? சுரதாவினுடைய முதல் பாடல் எம்ஜிஆர் நடித்த என் தங்கை படத்துக்காக எழுத பெற்ற ஆகும். ஊஞ்சலை போல அலையாடுதே என்னும் பாடல் எம்ஜிஆர் முதலமைச்சரான போது அவரது திருக்கரங்களால முதன் முதலாக பாவேந்தர் விருதை பெற்றவர். சுரதாவின் பாடல் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே என்ற பாடல். சீர்காழி கோவிந்தராசன் பாடி புகழ் பெற்ற மற்றொரு பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடை நிலமே சொந்தமடா. இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தனது இறுதி ஊர்வலத்துல ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சுரதா வந்து என்ன செஞ்சிருக்கிறார், இரண்டு பாடல்களை உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதன்படிதான் என்னது ஒளிபரப்பப்பட்டது. இப்போ 20க்கும் மேற்பட்ட கதை, கவிதை, கட்டுரை நூல்களும், 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களும், 4 திரைப்படங்களுக்கு வசனமும் எழுதி புகழ் சேர்த்திருக்கின்றார். இப்போ பாராட்டு யாரு? தந்தை பெரியார் இவரை எப்படி பாராட்டியிருக்கிறார் பாருங்க. பாவேந்தருக்கு பிறகு ஒரே சிறந்த கவிஞர் சுரதா தான். சுய மரியாதையுடனும் பாடும் சுதந்திர கவிஞர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? பாவேந்தருக்கு பிறகு ஒரே சிறந்த கவிஞர் சுரதா தான், சுய மரியாதையுடன் பாடும் சுதந்திர கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா
காலத்தை வெல்லும் கவிதைக்கு சொந்தக்காரர் கவிஞர் சுரதா. என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணா? காலத்தை வெல்லும் கவிதைக்கு சொந்தக்காரர் கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாமக்கல் கவிஞர் வய ராமலிங்கனார் அரசை கவிஞராக இருந்தபோது அவரின் உதவியாளராக இருந்தார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுரதா அவர்களை வெகு நாட்களாக அறிவேன், இவருடைய வசன நடை மிகவும் போற்றுதற்குரியது. இவருடைய வசன நடை மிகவும் போற்றுதற்குரியது, ஜீவன் நிரம்பியது, பாத்திரத்திற்கு ஏற்ப கருத்து பளீர் என்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சுரந்தா அவர்களை வெகு நாட்களாக அறிவேன், இவருடைய வசன நடை மிகவும் போற்றுதற்குரியது, ஜீவன் நிரம்பியது, பாத்திரத்திற்கேற்ப கருத்து பளீர் என்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்லியிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, சுரதாவின் எழுத்தே நிகர், சுரதாவின் எழுத்துக்கு சுரதாவின் எழுத்தே நிகர், அவர் யாரையும் பின்பற்றவில்லை, திருடவில்லை. இவரை பார்த்தா அவரை பார்த்தா அப்படியே பாப்பி பண்ணி எழுதுறது கிடையாது, யாரையும் பின்பற்றவில்லை திருடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாவேந்தர் பாரதிதாசன். என்ன சொல்றாரு? சுரதாவின் எழுத்துக்கு சுரதாவின் எழுத்தே நிகர், அவர் யாரையும் பின்பற்றவில்லை திருடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், பாவேந்தர் பாரதிதாசன் இவர்களெல்லாம் இவர்களை பற்றி பாராட்டி சொல்லியிருந்தார். இவர் எப்படிப்பட்ட கவிஞர் சொல்லியிருக்கிறாங்க? ஓமை கவிஞர். இவருடைய இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். அவருடைய பெயரை வந்து பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலா சுப்பரத்தின தாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதி உள்ளார். நுழையும் முன் பார்க்கலாம் பாருங்க, உரைடடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. இதை நல்லா கவனி, உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. அதே கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. இதெல்லாம் நல்லா கவனிங்க, உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதுகின்ற முறையும் வேறு வேறு. இப்போ உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. அதுவே கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு. நல்லா கவனிங்க, யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது கவிதை. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. கல்விதான் நமக்கு முக்கியமாக இருப்பது. இப்போ இதுல வந்து உரைநடை எது, கவிதை எது என்பதை மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறாக இருக்கின்றது. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ
நமக்கு பாடப்பகுதியில் ஐந்து பாடல்கள் இருக்கு பாருங்க. இதுல முதல் பாடல் உங்களுக்கு மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை படிப்பதற்கு எளிமையாக தான் இருக்கும், ஆனா வேறு 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 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கோங்க. நான் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை இதை படிச்சு காட்டுறேன், நல்லா கேளுங்க. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அடுத்தது மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புன் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புன் வேறு, வீரர்களின் விழிப்புண் வேறு. அடுத்தது புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. பாத்தியா எத்தனை வேறு 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 வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொருளை நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை இந்த பாடலை பாருங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். வின் வேறு, விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. வானம் வேறானது. முதல்ல விண்வேறுன்னு சொன்னாங்கல்ல, அது எது? வானம் வேறானது. விண்வெளியில் இயங்குகின்ற அந்த வான்வெளியில சுற்றி வரும் வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. நிலவு, சூரியன், மேகம் இவையெல்லாம் வேறு வேறானவை. புரியுதுங்களா? வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. வெண்மதியும் எது? வெண்மதியும்னா என்னது? நிலவும் செங்கதிரும் சூரியனும் முகிலும் மேகமும் வேறு. புரியுதுங்களா? இப்போ வின் வேறு, வானம் வேறானது, விண்வெளியில் எதுல? விண்வெளியில், அந்த வான்வெளியில் இயங்குகின்ற சுற்றுகின்ற சுற்றி வரும் வெண்மதி செங்கதிரும் முகிலும் வேறு. நிலவும் சூரியனும் மேகமும் வேறு வேறானவை. தெரியுதுங்களா? இப்போ விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அடுத்தது மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. இது வரைக்கும் படிச்சுக்கோ. மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. இப்போ மண்ணு பார்த்திருக்கீங்க, ரொம்ப அப்படியே தூளா, மிக தூளா இருக்கிறதா மண்ணு. இந்த மண் வேறு, அந்த மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. அந்த மண்ணோடு கலந்துள்ள மணலானது வேறு. இப்போ மண், இந்த மண் என்னன்னாக்க நமக்கு என்னது? இந்த மரம், செடி, கொடி இவையெல்லாம் வளர்வதற்கு உதவும் மண். இது வேற. மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும்
மணல் வேறு, மணல் மண் கூட்டல் அல், மண் அல்லாதது, மண் கூட்டல் அல் மணல், அந்த மண் அல்லாதது, அதாவது மண்ணுடன் கலந்திருக்கும் மண் அல்லாத மணல் வேறானது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? மண் வேறு, மண் எப்படி இருக்கு அப்படியே ரொம்ப தூளா மிக துல்லியமா இருக்கிற மண் வேறு, அந்த மண்ணோட கலந்திருக்கும் மணல் வேறு, அந்த மண்ணோட கலந்துள்ள மணல் வேறு. சரிதா, எது மண்ணு எது மணல் அப்படின்னு தெரிஞ்சு. அடுத்தது, பனித்துளியும் மழையும் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு. பனித்துளி எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பனித்துளியும் மழையும் வேறு. பனியினால உருவாகும் நீர்த்துளி வேற, அந்த மழையாக பெய்கின்ற நீர்த்துளி வேற. பனியினால உருவாகின்ற நீர்த்துளி வேற, மழையாக பெய்கின்ற நீர்த்துளி அது வேற. பனித்துளியும் மழையும் வேறு, பனியும் மழையும் வேறுபாறானது. எங்க? வானிலிருந்து தோன்று படுகின்ற பனியும் மழையும் வேறு வேறானது. அடுத்தது, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட், விபத்து, அந்த விபத்தினால் ஏற்படுகின்ற புண் காயம் இருக்கு பாருங்க, அது வேற, விழுப்புண் வேறு அப்படின்னு சொல்றாங்க. வீரர்களின் விழுப்புண் வேறு. இப்ப நாட்டுக்காக போரிடுகின்ற வீரர்கள் அவர்களுடைய விழுப்புண், அந்த வீரப்புண் படுவது அது என்பது வேறு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. அடுத்தது, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு கட்சி இதெல்லாம் ஆரம்பிச்சு அதுல புகழ் அடைவாங்க, பணம் கொடுத்து புகழ் அடைவது. இதெல்லாம் வந்து தன்னுடைய பெயருக்கு அவங்க மதிப்பை தேடிக்கொள்கின்றனர். ஆனா அந்த மாதிரி பெறுகின்ற மதிப்பு ஆனது அது புகழா? இல்லை, அது செல்வாக்கு. அவர்களே தேடிக்கொள்வது என்பது புகழ் அல்ல, என்னது? செல்வாக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நாளடைவில் அது என்ன செய்யும், மறைஞ்சிரும். யார் ஒருத்தவன் பயனை எதிர்பார்க்காம பாடுபடுவர்களுக்கு மக்கள் தாமே முன்வந்து அளிக்கும் பாராட்டும் மதிப்பும் தான் புகழ். பயனை எதுவுமே எதிர்பார்க்க பாராது பாடுபடுபவருக்கு யாரு, மக்கள் அவர்களே தாமே வந்து முன்வந்து அளிக்கும் பாராட்டு மதிப்பும் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா சொல்றாரு. புகழ் வேற, செல்வாக்கு வேற. புகழ்னா எது, செல்வாக்குனா எதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி இந்த பணம் கட்சி இதெல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய பெயருக்கு அவர்கள் மதிப்பை தேர்ப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனா அவ்வாறு அந்த பெறுகின்ற மதிப்பானது புகழ் அன்று. இதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, செல்வாக்கு, அவர்களுடைய செல்வாக்கினால் வருவது. இது நாளடைவில் என்ன செஞ்சிடும், மறைஞ்சிரும். ஆனா பயனை எதிர்பார்க்காம பாடுபடுறாங்கல்ல, அவங்களுடைய மக்கள் தாமே முன்வந்து அளிக்கும் பாராட்டும் மதிப்பும் தான் புகழ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புகழ் வேறு, செல்வாக்கு வேறு என்பது தெளிவா புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க, காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. காணும் பார்க்கிறகின்ற, காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. இப்போ நம்மளோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா, கண்ணு, அந்த பார்வையோட கூடிய கண்கள் ரெண்டா பெற்றிருக்கிறான் அவனால. எல்லா நம்மளால என்னது, எல்லா பொருள்களையும் பார்த்து அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இப்போ தாய்மொழியை
எழுதப்பட்ட ஒரு நூலை கொடுத்து அதை படி அப்படின்னு சொன்னா படிக்க தெரியாம முழிச்சு நிற்கிறாங்க. காரணம் என்னது? அவன் என்னது சரியான முறையில படிக்கல, எழுத தெரிய அவனுக்கு என்னது தெரிஞ்சு தெரியல, அதனாலதான் அந்த அவனால என்ன செய்ய முடியல, அந்த புக்கை படிக்க முடியல. அவன் கண்ணை பெற்றிருந்தாலும் அவன் குருடனாக உள்ளான். தமிழ் கல்வி என்னும் கண்ணினை பெற்றிருந்தால் அவன் எளிதாக அந்த நூலை என்ன செஞ்சிருப்பான், பெற்றிருப்பான். இப்ப கண்ணுடையார் என்பார் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையார் என்னது கல்லாதார் அப்படின்ற திருக்குறள் இருக்கு. கண் வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு, இது வேறு அது வேறு. நம்ம பார்வையால பாக்குறோம்ல பார்த்து அந்த அந்த மாதிரி பார்வையோடு கூடிய கண்கள் இரண்டை பெற்று இருக்கிறான். அவங்களால என்னது எல்லா பொருள்களையும் பார்த்து அவை எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனா நம்முடைய தாய்மொழியிலேயே எழுதப்பட்ட ஒரு நூலை கொடுத்து படி அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, படிக்க தெரியாம விழிக்கிறது. காரணம் அவன் முறையோட தமிழ் என்ன செய்யுது, எழுத படிக்க தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க தமிழை படி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்வாங்க. அதே மாதிரி எழுதும் போதும் படிக்கிறத நம்மளுக்கு இலக்கண முறைப்படி எழுதணும் அப்படின்னா கூட தவறு இல்லாமல் எழுதணும். தவறு இல்லாம எழுத படிக்க நம்ம என்னது கத்துக்கணும். படி அப்படின்னு சொன்னா என்னது படிக்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த நூலை பொறுத்த அளவில் கண்கள் பெற்றிருந்தும் அவன் என்னது குருடனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய தமிழ் கல்வி என்னும் கண்ணினை பெற்றிருந்தாலும் அவன் எளிதாக அந்த நூலை என்னது படித்திருப்பான். எனவே கண் வேறு கல்வி கண் வேறு. அடுத்தது கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு. கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு. இப்போ உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதுகின்ற முறையுமானது என்னது வேறு வேறாக இருக்கின்றது. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறானது. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது, சரிங்களா? இப்போ வேறு வேறு அப்படின்னா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? முதல்ல விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இதுதான் முதல்ல. வானம் வேறானது, அந்த வான்வெளியில் சுற்றி வருகின்ற நிலவு சூரியன் மேகம் வேறு வேறானது, சரிங்களா? அடுத்தது இரண்டாவது மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. இந்த கனிம வளம் உள்ள மண் மரம் செடி கொடி இதெல்லாம் வளர உதவும் மண்ணு இது வேற. மண் கூட்டலல் மண் அல்லாதது, அதாவது மண்ணுடன் கலந்திருக்கும் மண் அல்லாத மணல் வேறானது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பனித்துளியும் மழையும் வேறு. மூன்றாவது பனித்துளி, பனித்துளியும் மழையும் வேறு. இந்த வானிலே தோன்றப்படுகின்ற பனியும் மழையும் வேறானது. அதுக்கடுத்தது நான்காவது புன் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புன் வேறு, இந்த விபத்து யாராவது தேவையில்லாம இந்த சண்டை போட்டுக்கிறது அவங்க கூட, அதனால் ஏற்படுகின்ற புண் இந்த காயம் இது வேற. தன் நாட்டிற்காகவே போரிட்டு விழுப்புண் வீரப்புண் படுவது என்பது வேறு. அதுக்கு அடுத்ததாக ஐந்தாவது புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. நல்ல செயல்களால் உண்டாகும் புகழ் என்பது வேறு. வாழ்வதற்கு தேவையான பொருள் முதலிய செல்வாக்கு வேறு. காணும்
கண் வேறு, கல்வி கண் வேறு. இப்போ நம்ம புற உலகை நம்ம பார்க்கறோம்ல, அந்த புற உலகை பார்ப்பதற்கே கண் வேறு, அகத்தை அளந்தறிய கூடி உதவும் கல்வி கண் இது வேறு. ஆறாவது, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. உரைநடை எழுதும் முறையும் கவிதையை எழுதும் முறையும் வேறு வேறானது. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. சரிங்களா? இப்ப ஈஸியா இருக்கா உங்களுக்கு இது? இது மனப்பாட பகுதி. இது நீங்க என்ன செய்றீங்க, படிங்க, எழுதி பாரு. இந்த வேறு வேறு என்பதை இந்த மாதிரி என்னது, ஒன் பை ஒன்னா ஆறு இருக்கா, அதெல்லாம் அப்படின்னா ஆறு இருக்கா, ஆறு இருக்கா மொத்தம், இதை நீங்க நல்லா படிங்க. இரண்டாவது பாடல் பாருங்க. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும். இதுவும் மிக எளிமையான பகுதி தான் பாரு. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும், ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும், ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும், பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும், பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம். அது போல், நல்ல கவனி, அது போல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில், சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல், நல்ல கவனி, சொல்லை சேர்க்கின்ற முறையில், எழுதும் முறையில் எதுகை மோனை சேர்க்காமல், அடியளவை அடிந்திராமல், அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவன்தான் வசனம். இதுல வசனம் என்பதே அழகா சொல்றாரு பாரு. சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல், அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவன்தான் வசனம். அடுத்தது, யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். தெரியுதுங்களா? இதுவும் புரிஞ்சுக்கினா ரொம்ப எளிமையானதுதான். முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும், ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்கிறோம். இப்ப என்ன செய்வாங்க, நெல் இருக்குல்ல, அதை உடச்சி அரிசியா எடுக்கிறோம். அந்த அரிசிய நம்ம என்னது, தண்ணி ஊத்தி அதை என்னது கொதிக்க வச்சு அதாப்புற மாதிரி செய்யறதா இருந்தா அது என்னது சோறு அப்படின்னு நம்ம சொல்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும், பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம். பூவுக்கு முன்னாடி இருக்கின்ற பருவத்தை என்ன சொல்லுவாங்க, அரும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அரும்பே இதை விரிச்சா என்னவாயிடுதுமா, பூவாயிடுது. பூக்கும் வரை அரும்பென்றும், பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகிறோம். சரிங்களா? இப்போ எதை சொல்லிருக்கிறாங்க, முதல்ல அரிசி, இரண்டாவது பூ. இப்போ தெரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல், அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவன்தான் வசனம். இப்போ சொற்களை எழுதும்போது எதுகை மோனை முதலிய தொடைகளை எதுவும் சேர்க்காம, அளவடி, சிந்தடி, நெடிலடி, கழி நெடிலடி, இந்த மாதிரிலாம் அடிகளுடைய வகைகள் இருக்கு. இந்த அடிகளை எதையும் நம்ம தெரியாம எழுதுகின்ற வடிவம், அறிந்திடாமல் எழுதுகின்ற வடிவமே வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும்.
எதை கவிதைன்னு சொல்றாங்க, யாப்பிலக்கண நெறிகளுக்கு எதுகை மோனை அளவடியா சிந்தடியா இந்த மாதிரி அடிகளை எல்லாம் தெரிந்து வைத்திட்டு இந்த நெறிகளுக்கு உட்பட்டு சொற்களை அமைப்பதே கவிதையாகும். எது வந்து உரைநடை, எது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆக்குமறை நாம் அதனை என்ன சொல்றோம், அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்லுகின்றோம். அரிசி. அடுத்தது பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம். அது போல சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அருந்திடாமல் வார்க்கின்ற வடிவன்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். வசனம், வசனம்னா என்ன, கவிதை, கவிதைனா என்னன்றத சொன்னாங்க. சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ஒரு தடவை பாருவோம் பாரு. ஆக்குமறை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு, இது என்ன சொல்றோம், சோறு. ஓகேவா? ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அரும்பு என்றும் பூத்த பின்னே பூ பூவென்றும் சொல்லுகின்றோம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும் பார். அரிசி அதை நம்ம என்னது சோறு அப்படின்னு சொல்றோம், ஆக்கிய பின் சோறுன்றோம். பூக்கும் போது என்னது, பூக்கும் வரை என்னது அரும்புன்னு சொல்றோம், பூத்த பின்ன பூவுன்னு சொல்றோம். அப்படி ஞாபகம் வருதுங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ வசனம்னா என்ன, கவிதைனா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாரு. சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அருந்திடாமல் வார்க்கின்ற வடிவன்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம சுரதா பற்றியும் சுரதா அவர்கள் எழுதிய இதில் வெற்றி பெற என்ற தலைப்பில் அமைந்த கவிதை துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியையும், ராசகோபாலன் என்னும் தன்னுடைய பெயரை பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலால் என்ன செஞ்சிருக்கிறாரு, சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி வைத்து கொண்டார். அதன் சுருக்கமே என்னது என்பதையும், இவர் மரபு கவிதைகளை எழுதக்கூடியவர் என்பது பற்றியும், முழுக்க முழுக்க கவிதைகளே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்கின்றார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, இந்த அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை இவர் படைத்திருக்கின்றார். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, பாரதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் என்றும், முதல் பாடல்ல எது எது வேறு வேறு என்பதையும், வசனம் என்ன, வசனம் கவிதை என்பது என்ன என்பதை பற்றி பார்த்தோம். மீதி பாடல்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.